ஏகலைவா, இந்த இதயம் நிறைந்த அஞ்சலியான உனது உதய நாட்டியம் எனது மனதை இந்தி நெகிழ்விக்கின்றது. சரித்திரம் படைக்கப் போகின்ற உன்னுடைய எதிர்காலம் வில்லுக்கொரு ஏகலைவன் என்று சொல்லும். இறைவா, ஏகலைவன் எவ்வளவு திறமையுள்ளவனானாலும் தாங்கள் புகழ்வது பொருந்தவில்லை. இது புகழ்ச்சி இல்லை தேவி, எனது வாழ்த்துக்கள். அண்ணே, நீ புடிச்சதே புடி உடும்பு பிடியே, நீ சிவ தாண்டவமா ஆடுனே. யப்பா யப்பா, புகழ்ந்தது போதும், வந்து குளி. குளிக்கணுமா? நீ ஆடிட்டு வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க, அதனால நீ குளிக்கணும். எனக்கு என்ன தலையாச்சா? இப்ப தண்ணில நீ குளிக்க இறங்க மாட்டேன். யப்பா, செத்தால இறங்க மாட்டேன். இறங்க மாட்டேன்னு சொல்லி செத்து விழப்போறேன். பைந்தாங்குழி, எங்க போச்சுரா குளிரு? பாம்பும் இல்ல மல்லியும் இல்ல, உன் உடம்புல இருக்கிற அழுக்கடுக்கத்தான் அப்படி சொன்னேன். என்ன புடுங்கும் அது கப்புறமா? சின்ன,
அதுங்களும் மாதிரி தாயில்லா பிள்ளைகள். அண்ணே மறுபடியும் என்ன தாயில்லா பிள்ளைன்னு சொன்னா எனக்கு கோபம் வரும். அதுக்கு வேலை அழுக வரும். மலையாட்டம் பெரியம்மா இருக்க நான் எப்படி அனாத பிள்ளையாவது? சண்டை போட்டுக்காதீங்கடா, ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க. ஐயோ திருடன் திருடன், ஐயோ ஓடி போகிறானே, பிடியுங்கள் பிடியுங்கள். ஐயோ இங்கே யாருமே இல்லையா? நல்லவர்களாக வாழும் எங்கள் ஆட்சி பகுதியில் வழிப்பறி செய்யும் ஒருவனா? யார் நீ? உங்க பொருள் சரியா இருக்க வெறும் பணம் தெரியாம தான் கேக்குறேன், இதுக்கா இப்படி கத்துனீங்க? இதன் மதிப்பு உனக்கு தெரியாதம்மா, இது தனுர்வேதம். எங்கள் குடும்பத்திற்கு இதுதான் ஆதாரம். மகனும் நானும் அஸ்தினாபுரம் போகும் வழியில் ஓய்வுக்காக இங்கே செட்டு நேரம் உட்கார்ந்தோம். தாகமா இருக்கிறது என்று தண்ணீர் குடிக்க அவன் சென்று விட்டான். அந்த நேரத்தில் இப்படி நடந்து விட்டது. என்ன நடந்ததம்மா? ஒண்ணும் நடக்கல. திருடங்க திருடிட்டு போகும்போது என் மச்சான் அவங்களை மடக்கி வாங்கிட்டு இருந்தாரு. ஆமாண்டா, அவன் செய்த உதவிக்கு நாம எதை கொடுத்தாலும் ஈடாகாது. இல்லம்மா, எங்க வட்டாரத்துல உங்களுக்கு இப்படி நடந்ததுக்கு நாங்க வைக்கப்படுறோம். பெரியவங்க எங்களை புகழக்கூடாது. இந்த வாயாடி நானும் வில்லு அம்பும் போல வாழணும்னு. வில்லு அம்பும் மாதிரி இல்ல, பார்வதி பரமசிவம் மாதிரி. நீ பாதி நான் பாதி. கள்ளங் கபடம் இல்லாத உங்களை பார்த்து பூரித்து போகிறேன். எங்களை வாழ்த்துங்க. எண்ணம் போல் வாழ்க. நீ வாழ்த்தினால் நிச்சயம் பலிக்கும். யார் பெற்ற மைந்தரும் பாதுகாக்க வேண்டிய ஏடுகளை காப்பாற்றி நம் குடும்பத்துக்கு உபகாரம் செய்திருக்கிறார். அந்த நல்லவன் வல்லவனாக வளர்க என்று மனதார வாழ்த்துகிறேன். அவன் யாரா இருந்தால் என்ன? அவனை உன் கண்ணுக்கு பார்க்கும் பிள்ளைகள் எல்லாம் உன் பிள்ளை போலவே தோன்றுவான். அப்படியல்ல, அவனிடம் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஒரு முறை பார்த்தால் போதும், மறக்க முடியும். அம்மா அம்மா, என்னை காப்பாத்துங்கம்மா, எங்க சின்னம்மா என்ன அடிக்க வராங்க. எதுக்காக? எதுக்கா? அவங்க அம்மா செத்து 5 வருஷம் ஆச்சு. நான் சின்னமா தான், உலகத்துக்கு பயந்து போனா போகட்டுன்னு 2 வேளை சோறு போடுறேன். இவ்வளவு செய்யறவா கத்திய கையில கொடுத்து கோழிய வெட்டுறானா? பாவம் புண்ணியன்னு பாப்பாற புள்ளியாட்டம் பேசுறான். நிஜமாவா? நிஜம்தான் அம்மா. போயும் போயும் வாயில்லா பிராணிய கொல்ல என் மனசு ஒத்துக்கலம்மா. சமைச்சு வச்சா திங்க மட்டும் முடியுது. பொய் சொல்றாங்க, பட்னி கிடந்தா கூட மாமிசம் திங்க மாட்டேன். குரங்கு
மேல மேல பேசிக்கிட்டு இருந்தா உன் அரவட்ட வெட்டிடுவேன். குழந்தையை மிரட்ட கூடாது. இந்த சுட்டி பிள்ளையை பார்த்து சந்தோஷப்படுவதை விட்டு வெட்டுவேன் என்கிறாயே? பட்ட தெரியும் பாப்பாத்திமா, இது வேலைக்கு மூணு பானை சோறு திங்குதே, நீ போடுவியா? போடுகிறேன். பிள்ளைக்கு ஒரு வாய் சோறு போடுவது ஒரு பாரமா? அம்மாடி, என்ன மொத நினைச்சு பேச்சுட்டேன். நானும் உன்னை பெத்துக்கிட்டு வரேன், நீ நல்லா இருக்கணும். அம்மா அம்மா, இனி பயம் எதற்கு? உன் சின்னம்மா போய்விட்டாளே. இது இது பயம் இல்லம்மா, சந்தோஷம். இனிமே அம்மா அப்பா குரு தெய்வம் எல்லாமே நீங்க தான். சேற்றிலேதான் செந்தாமரை மலர்கிறது. உன் பெயர்? என் பேர் ஐயா ரங்கநாதன். ஓ, நீங்களும் அம்மாவும் அண்ணனும் என்ன ரங்கான்னு கூப்பிடுங்க, சொன்ன வேலையும் செய்வேன், உங்க காலங்கேயே இருப்பேன். நீ வாழ்க. தனுர்வேத வித்தகர் துரோணாச்சாரியாருக்கு வணக்கம். அண்ணா, இவைகளெல்லாம் என்ன? ராஜ மரியாதை. துரோணாச்சாரியார் இந்த உத்தியோக பொறுப்பேற்கிறார் அல்லவா, வற்புறுத்தி வழங்கிவிட்டு வரும்படி பீஷ்மர் தான் இவைகளை அனுப்பி. செல்வங்கள் எதிர்பாராமல் வந்தால் ஆசி எனும் பெருவலையில் நாமும் சிக்கிக்கொள்வோமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. அந்த பயம் எனக்கும் உண்டம்மா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாளிகை வசதிகள் நம்மை பாதிக்காத வரையிலும் நமக்கு பிரச்சனைகள் இல்லை. குருகுல பிதாமகரின் திருப்திக்காகவாவது இவைகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். துரோணாச்சாரியரே, நாம் புறப்படலாமா? பீஷ்மர் அங்கு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார். நேர்மைக்குரு இலக்கியமாக, நீதிக்குரு காவலனாக, பார்வைக்கு மிக எளியனாக, பாண்டவரில் முதல்வனாக பிறந்தவன் இந்த தர்மராஜன். வலிமைக்குரு வரலாறாகும் வாய்ப்புடன் வந்து பிறந்தவன் ஆனாலும் அகந்தியே சிறிதம் இல்ல ஆண்மையாளன் இந்த பீமசேனன். பாண்டவர் ஐவரில் நடுநாயகமாக, நீண்டதோர் புகழுக்கு காவியமாக திகழ வந்த தீரன், திறன்மிக்க வீரன் விஜயனிவன் அர்ஜுனன். பண்பினால் உயர்ந்து, பணிவினால் கனிந்து, அழகினால் நிறைந்து, ஆற்றலால் சிறந்து, மாத்ரியின் மைந்தன் என்ற மாண்பினை பெற்ற நகுலன் இவன். மதுர நாட்டு மன்னவனின் பேரன், குந்தியின் மனம் கவர்ந்த பாலன், மௌனத்தால் புவனமளந்த சீலன், காலம் உணர்ந்த அறிவாளன், சாத்திரத்தில் சோதிடத்தில் வல்லவன் இந்த சகதேவன். பொய்யில்லை இவர் புகழ் உரைத்தேன். ஐய, நின் திருவாக்கால் இந்த ஐவரையும் வாழ்த்த வேண்டும். உங்கள் வாழ்த்தால் அவர்கள் உயர வேண்டும். அவர்கள் உயர்வால் இங்கே தர்மம் தழைக்க வேண்டும். தாத்தாவின் திருவடிகளுக்கு வணக்கம். சுயோதனா, துரோணாச்சாரியார் ஆயுத வித்தைகளில் உங்களை தேர்ச்சி பெறவைக்கும் ஆசிரியராக இப்போதுதான் பொறுப்பேற்றார். ஆச்சாரியாரே, நட்புக்கு இலக்கணம் கர்ணன், என் அன்பு தம்பி துச்சாதனன், மற்றும் அவர்களெல்லாம் அருமை தம்பிகள். இன்று பெரியவர் பீஷ்மரின் மீது பொறுப்பை சுமத்துகிறார். வீர கலைகளில் வில்லும் வாளும் கதையும் மிக முக்கியமானது. எல்லாரும் எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்வது சாத்தியமில்லை. உங்கள் விருப்பம் என்னவோ, யாருக்கு எதை கற்றுக்கொள்ள ஆர்வமோ சொல்லுங்கள். துரியோதனா, உனக்கு எதிலே விருப்பம்? எனக்கு அஸ்திர வித்தைகளிலோ சஸ்திர வித்தைகளிலோ ஆர்வம் இல்லை தாத்தா. ஆர்வம் இல்லையா? ஆமா, அம்பு விடுவதை விட மார்பை பிளப்பதே எனக்கு ஆனந்தம். அதற்குத்தான் கதையை தேர்ந்தெடுத்தேன். பொருத்தம், இது அதைவிட பொருத்தம். அர்ஜுனா, உனது விருப்பம்? எனக்கு அறிவுரையில் இருக்கும் நம்பலத்தில் இல்லை தாத்தா. ஆபத்து மிகுந்த எதிரிகளின் சக்கரவியூகத்தை உடைத்து சாதித்து காட்டுவதற்கு அஸ்திரவத்தை மிஞ்சியவத்தை வேறொன்றும் இல்லை. ஆகையால் நான் அதையே விரும்புகிறேன். நானும் அதையே விரும்புகிறேன். இது அதைவிட பொருத்தம். அப்படித்தான் இருக்க வேண்டும். போட்டிதான் கலையை வளர்க்கும் என்பார்கள். என் தர்மா, உன் அபிப்பிராயத்தை சொல்லவில்லையே. எனக்கென்று தனிப்பட்டதொரு அபிப்பிராயம் இல்லை தாத்தா. அமைதியை காக்க ஆற்றலை வளர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். இதிலும் உன் தனித்தன்மையை காட்டிவிட்டாய். ஆச்சாரியரே, இனி மற்றவர்களுக்கு அவரவர்கள் விருப்பப்படி நீங்களே முடிவெடுக்க வேண்டும். ஆகட்டும், பயிற்சியை நாளையே தொடங்குகிறது. யா குந்தேந்து துஷாரஹாரதவள யா சுப்ரவஸ்த்ரான்விதா யா வீணாவரதண்டமந்திதகரா யா ஸ்வேதபத்மாசனா
யா பிரம்மாச்சுத சங்கர பிரபுதி விர்தேவை சதா பூஜிதா சா மாம் பாது சரஸ்வதி பகவதி நிசேஷ ஜாத்யாபஹ நிசேஷ ஜாத்யாபஹ. நீங்கள் பயிற்சி பெறப்போவது ஆயுதக்கலை. கையிலே ஆயுதம் இருக்கிறது என்ற எண்ணத்தில் இஷ்டப்படி பயன்படுத்தக்கூடாது. முக்கியமாக மகா வல்லமை பொருந்திய மரண ஆயுதங்களை தவிர்க்க முடியாத தருணத்தில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இந்த நெறிமுறையை மீறமாட்டோம் என்று நீங்கள் எனக்கு உறுதியளிக்க வேண்டும். கௌரி, வில்லு மாதிரி இருக்கு உடம்பு, பார்த்தா என் கண்ண அம்பு மாதிரி. அதுக்கு என்ன பார்த்தா வம்பு செய்யறதா வேலை. அனாவசியமா என் குடத்தை இப்படி உடைச்சிட்டிய. அது ஒன்னு அழகு செஞ்ச தவறு. அழகா? ஆமா, மான போல மருண்டு மருண்டு விழிக்கிற உன் கண்ணு என் மனச ஆயிரம் குறும்பு செய்ய சொல்லுது. அப்பா, தப்போ சரியோ அதை பத்தி என்ன, நான் உன்னை சொல்லட்டா? என்ன பேச தெரிஞ்ச பெரியவருக்கு வாயில பள்ளி இல்ல. வேண்டாமா? வேணும் போலதான் இருக்கு. ஆனா மூணு முடிச்சு போடுற வரைக்கும். மூணு முடிச்சு போடுற வரைக்கும் முகத்தை திருப்பி வச்சுக்கிய. ஒரு வேலை செய்யலாம், வீட்டுக்கு போய் என்ன மனுஷன், என்ன கல்யாணம் ஆனா என்ன ஆகலன்னா இவனுக்கு என்ன? எவ்வளவு இது இருந்தா என்கிட்ட ஆத்தங்கரையில் அப்படி எல்லாம் பேசுவான். இந்த சின்ன துறையோட பொண்ண கண்டபடி எல்லாம் பேசுங்க. பண்ணியா சொல்லு, இப்பவே அவன் தலையை கத்திரிச்சு பெட்டியில வச்சு பூமியில புதைச்சிடுறேன். என் பாட்டன் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அவன் தாத்தா நம்ம காவல்காரன். நீ சும்மா பெருமை அடிச்சுக்காத. அவன் குத்தி குத்தி பேசும்போது எனக்கு மலையில இருந்து குதிச்சு செத்தெல்லாம் பொண்ணு அழுகிறது சரியில்லை. அந்த வழக்கத்துல என்னதான் சொன்னோம்? விளக்கம் இல்ல, தெரியும் இல்ல. குடத்தை எடுத்துட்டு தண்ணிக்கு போனேனா அந்த தீவிட்டி ஆத்தங்கரையில எதுக்கு வந்தான்? அப்பா ஊர்ல இருக்காரா? கௌரி, உனக்கு எப்ப கல்யாணம்? அதே எங்க அப்பா கிட்ட கேளுன்னு. அதான் வாழ்க்கு வந்த படம் என்னென்ன பேசிட்டா? பழைய பெருமையை பத்தி பேசதான் அவனுக்கு நேரம் இருக்கே தவிர வீட்டை பத்தி நினைப்பே இல்லையா? வயசு பொண்ணு வீட்டுல இருக்கால மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைப்போங்கிற சொல்லியே இல்லையா? எனக்கு பொத்தாடி வந்துச்சு. இல்லன்னு உனக்கு என்ன தெரியும் உண்டோன்னு? இருந்தா தை பிறந்துடுச்ச ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்காரா? இதே உங்க அம்மா உயிரோட இருந்தா உனக்கு இந்த அநியாயம் நடக்குமான்னு என்னென்னமோ பேசிட்டான். பொண்ணு பொண்ணு, நீ அழுவுறியா? அழக்கூடாது அழக்கூடாது. தப்பு அவனது இல்லம்மா. என்னது, இன்னைக்கு உங்க அம்மா உயிரோட இருந்தா இவ்வளவு நாள் உன்னை கட்டி கொடுக்காம வச்சிருந்ததுக்கு என்ன பாதரேச்சால கவனிச்சிருப்பா? தலையில முடியில்லாத போனாலும் வழுக்கத்துல மாறப்ப ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டான். இப்பவே அம்மா அபுர்த்த வச்சிருந்த. இருந்திருந்து உனக்கு இந்த யோசனை இப்ப எதுக்கு வந்தது? எனக்கு வரலம்மா. அந்த வழக்கத்துல மாறப்ப நம்ம கௌரிய ஆத்தோரத்துல பாத்துட்டு வயசு வந்த பொண்ணு இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்டு உங்க ஐயாவுக்கு புத்தியிலன்னு சரமாரியா கேட்டு என் பொறுப்ப ஞாபகப்படுத்திட்டா. உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. எப்படி? அந்த காலத்துல நான் ஒரு மகாராஜாவா இருந்தவன், சிம்மாசனம் போனா புத்தி போயிடுமா? இப்ப மட்டும் இருக்கா? அந்த மாரப்பனுக்கு முடக்குவாதம் வந்து மூணு மாசமா படுத்து படுக்கையா இருக்கான். அவன் ஆத்தோரத்துக்கு வர்றதாவது? ஆமாம்மா, நேத்து நானே போய் பார்த்தனே. கடவுள் கண்ணை திறந்தா நேர அவனே மேலே போவானே தவிர இந்த பூமியில போயிட்டு நிலைமையில இல்ல. என்ன கௌரி சொன்னது? மாசி மாசம் வர்றதுன்னு ஞாபகப்படுத்ததா? அவனும் அவனும் ஆடின நாடகம்.
அத்தை, இந்த நாடகம் என்னோட இல்ல. நாடகம் என்னதா இருந்தால் நடிச்சது நீதானே. அவள் ஏன் சொல்றேடா? வயசு உங்களை அவசரப்படுத்துது. வரிகம் என்ன அவசரம்? மனசு மயங்கி நின்றது உந்தன் மலனே நிற்பார் என்றது. மனசு மயங்கி நின்றது உந்தன் மலனே நிற்பார் என்றது. பாடியே பாடியே நான் பார்த்த பார்வையிலே ஆசை வந்து கிள்ளுது. மனசு மயங்கி நின்றது உந்தன் மனமாலை பார்.